என்னடா மாடை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் வீட்டு கோமாதா இந்த மாடு வந்து ஒரு அழகான குட்டி கன்னிக்குட்டி நேற்று ஈவினிங் போட்டுச்சு. அந்த இந்த கோமாதா இதுலேருந்து வர சீம்பால் கடம்புன்னு சீம்பாலை வந்து வச்சு காய்ச்சி அடுப்பில் காய்ச்சி நல்லா தான் கடம்புன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நேற்று ஈவினிங் போட்டுச்சு. இங்கே பாருங்கள் மடினா எப்படி இருக்குது பாருங்கள், இறங்கியிருக்கு பாருங்கள், அது பால் இருக்குது. இங்கே பாருங்கள் இன்னும் நஞ்சி புல்ல, நஞ்சி போடும்போது அது அந்த கோமாதாவோட குட்டி கன்னுக்குட்டி போட்டதை நான் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் அந்த குட்டி கன்னுக்குட்டி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹாய் சொல்லு. இந்த குட்டி கன்னுக்குட்டி நேற்று ஈவினிங் போட்டுச்சு, எவ்வளோ சூப்பராக அப்படி மைல்டாக உட்காந்துருக்கு. அது ஸ்லைட்டாக வெயில் அடிக்குது அந்த காலை நேரத்தில் செம்மையாக. அந்த வெயிலுக்கு அந்த வெயில் பட்ட இந்த குழந்தைங்கள் வந்து வெயிலில் காலை வெயிலில் அமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன மைல்டாக வெயில் இருக்குது, அந்த வெயிலுக்கு அப்படி உனக்கே உட்காந்துருக்குது. இந்த சீம்பால் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்குது. வாங்க இந்த சீம்பால் எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது பக்கத்தில் போனது தலையாட்டுது. ஓகே, பக்கம் எங்கள் வீட்டு அடுத்த இன்னொரு மாடு இருக்காங்க. எங்கள் வீட்டு இது ஒரு ஜல்லிக்கட்டு மாடு, எப்படி இருக்கு போகிறோம் கொம்பு போகிறோங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, அடுத்து இன்னொன்று வந்திருக்காங்க பாருங்கள், அடுத்த இன்னொரு வந்திருக்காங்க, அடுத்து இன்னொன்று வருது பாருங்கள். இது ஒன்று வச்சுருக்கு. ஹாய் சொல்லு பாருங்கள். இது ஒரு கண்ணுக்குட்டி பாருங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு வந்து எக்கி பார்க்குது அந்த ஃபோட்டோவை. நம்மள்ட உங்களுக்கு ஹாய் சொல்லு. உங்களுக்கு தொட்டுதா என்னையை தொடுதா அந்த உங்களை வந்து தொடுதான்னு தெரியல. சரி ஓகே, அடுத்து இன்னொரு மாடு காம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஆடு ஒன்று படுத்துருக்குது இந்த வெயிலுக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது பாருங்கள், ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது. இவன் பேர் புள்ளிராஜா, சிங்கம் மாதிரி இருப்பான். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் இதை காமிச்சிருக்கேன் இந்த மாடை, எப்படி சிங்கம் மாதிரி உட்காந்துருக்காம பாரு. அடுத்து இன்னொரு மாடு காமிச்சு உட்காந்துருக்காம பாரு. கும்கி, ஹாய் கும்கி. கும்கி ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த கும்கி இருக்கானே முழு முழுன்னு இருப்பான், ஆள் செம்மையாக முட்டுவான். ஜல்லிக்கட்டு கலை இது. சரி வாங்க நம்ம கடம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உட்காந்துருக்குது. ஹாய் சொல்லுங்க. இங்கே ஆடுங்கள்னா அந்த வெயிலுக்கு உட்காந்துருக்குது. இப்போ மாட்டிலேருந்து சீம்பால் கறந்தாச்சு, ஈவினிங் கண்ணு போட்டுச்சு, காலையில் சீம்பால் கறந்தாச்சு. இது மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் தான் இந்த சீம்பால் கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்டி. வாங்க இந்த போய் கடம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடம்புன்னு சொல்லுவாங்க இல்லை சீம்பால்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சீம்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்ல சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை சீம்பாலை ஊற்றிடலாம் பாருங்கள். லைட் எல்லோ கலரில் எடுத்து பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வேணுமா தண்ணி கலந்துக்கலாம், ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். கரண்டி போட்டு சுத்தமான கரண்டி போட்டு இது மாதிரி கிண்டி விடுங்க. ஏன்னா கெட்டியாக இருக்கும், சம்டைம் உட்கார அமைச்சிடும், கீழே வந்து அடி பிடிக்காத இருக்கும். அதனால் அப்பப்போ கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இது அப்படியே சூடாகவும் நல்லா கொதிமான வந்து கெட்டியாகவும் நல்லா பால்டோ மாதிரி ஆகும். இது என்ன பண்ண போகிறோம், நம்ம கடம்பு போகிற நாட்டு சர்க்கரை போட்டு பண்ண போகிறோம். சம்டைம் சர்க்கரை போடாமல் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஸ்வீட்லெஸ் போவா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கேரட் அல்வா இது மாதிரி பீட்ரூட் அல்வா எடுத்து பண்ணலாம். பாலுக்கு ஆய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கரண்டி வந்து அப்படியே பாத்திரத்திலே உள்ளே வச்சுருந்தாங்க வச்சிடாதீங்க, இந்த அலுமினிய கரண்டியை. ஏன்னா உள்ளே வச்சிட்டோம்னா சூடாயிரும், அப்படி சூடாச்சுன்னா நீங்கள் வந்து கரண்டியை பிடிச்சி வேலை செய்ய முடியாது. அப்பப்போ கிண்டி விட்டோன்னே இப்படி எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லது. ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தை பார்த்தா அந்த கரண்டியே சூடாயிரும் பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த கடம்பு, அந்த கடம்புன்னு சொல்லுவாங்க அந்த சீம்பால் அந்த இது சொல்லுவாங்க, அது நல்லா திக்க ஆரம்பிச்சிச்சு. அது தண்ணி மேலே நிற்கிச்சு, அந்த கெட்டி பால் கெட்டியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிட்டா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் ரெடி ஆனணும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே கெட்டியாக கெட்டியாக கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு உட்கார ஆரம்பிச்சு தான் ஸ்மெல் ஒருமா இருக்கும், அப்புறம் அந்த செஞ்சது வேஸ்ட் ஆகிடும். அதனால் அப்பப்போ இது மாதிரி ஒரு கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் ரெடி ஆனணும், ஃபுல்லாக ரெடி ஆனணும் காமிக்கிறேன்.
இப்போ அஞ்சு இலக்கை அடிச்சிருக்கேன். இந்த அஞ்சு இலக்கவை இடித்து போட்டுடலாம். இடித்து போட்டு அந்த தோ ஒரு கொஞ்சம் கொதிச்சோன்னு கூட அந்த தோலை எடுத்துக்கிட்டு போட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடாது, தோலுக்கு சில பேர்த்து பிடிக்காது, போய் சிக்கிக்கும். அந்த இடித்து போட்டு இந்த ஏலக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஏலக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாமே வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏலக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஏலக்காய் இடித்து இப்போ போட்டுடலாம். இந்த ஏலக்காவை இடித்த ஏலக்காவை போட்டுடலாம். இந்த ஏலக்காய் போட்டோன்னே அந்த வாசம் சூப்பராக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு இந்த சீம்பாலோட ஸ்மெல் லைட்டாக பிடிக்காது. அந்த ஏலக்காய் சேர்த்துருந்தா அந்த ஏலக்காய் அந்த சீம்பால் ஸ்மெல் கொஞ்சம் குறைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்ன வாங்க, நாட்டு சக்கரை போட்டுடலாம். ஒரு கிலோ பார்த்துங்க, ஒரு அளவு வச்சு போட்டுக்கணும் தகுந்த மாதிரி. ஏன்னா சில பேர் ஒயிட் சுகர் போடுவாங்க, வெள்ளை சக்கரை. நம்ம பார்த்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இது முடிஞ்ச வரையும் ஒயிட் சுகரை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கணும். சரிங்களா, ரெடி ஆகட்டும், ரெடியான இது சக்கரை போகிறதுக்கு முன்னாடி இந்த திருதியாக இருக்க இதை எடுத்து வச்சா ஸ்வீட்லெஸ் கோவாவுக்கு எடுத்து கூட வச்சுக்கலாங்க. சக்கரை போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே மெல்ட் ஆகட்டும், ரெடியானோன்னு. இந்த சீம்பால் ரெடி ஆகிடுச்சு, இந்த கடம்பு ரெடி ஆகிடுச்சு, போதும். இது அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியும் வத்திடும். இப்போ ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு நான் கார்னிஷ் பண்ணி அலங்காரம் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக சக்கரை போட்டிருந்தீங்கன்னா ஒயிட் சுகர் போட்டிருந்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கனால இந்த கலர் ஆகிருக்கும். வெள்ளம் போட்டிங்கன்னா அதே கலருக்கு வரும். இப்போ வாங்க ரெடி பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். உடலுக்கு நன்மை தரும் கடம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லனா. இது வந்து இல்லைனா சீம்பால் சொல்லுவாங்க. இந்த சீம்பால் வந்து ரொம்ப நல்லதுங்க. இது எப்படின்னா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எப்படின்னா அது வந்து எப்படின்னா ஆக்சுவலாக குழந்தையாக இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் குழந்தைங்களுக்கு. அது குழந்தைங்கள இதை சாப்பிட வச்சு சீம்பால் கொடுங்க அவங்க சாப்பிட வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஏன்னா கண்ணு போட்டு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாளைக்கு தான் இது இந்த சீம்பால் கிடைக்கும். ஏன்னா முடிஞ்ச வரையும் உங்கள் சைடு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விட்டாதீங்க, வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போது சாப்பிட்டவங்கன்னா அந்த சீம்பால் கிடச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. எத்தனையோ ஸ்வீட் வந்துருந்தாலும் இந்த சீம்பால் டேஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் பெரியவங்களும் இன்ன வரையும் அந்த குழந்தையாக இருக்கப்போ சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அவங்க சாப்பிட்டவங்க வந்து இந்த சீம்பால் சாப்பிட்டவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும். ஓகேங்களா, இது வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கோம். வெள்ளம் போட்டு சாப்பிடுங்க, இல்லை ஒயிட் சுகர் போட மாட்டாங்க. ஒயிட் சுகர் போட்டு தான் பண்ணிடுவாங்க, ஆனால் ஒயிட் சுகர் போடாமல் நீங்கள் இப்போனா நாட்டு சக்கரை கிடைக்கிது. ஏன்னா பனக்கல் கண்டுகளுக்கு கிடைக்குது, ஏன்னா பனை வெள்ளம் கிடைக்குது, அப்புறம் எல்லாம் வெள்ளம் கிடைக்குது. இதை போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப உடம்புக்கு சீம்பால் நல்லது. சரிங்களா, இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி அந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கனால எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் இதாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோ வேறு நோய் சொல்லுவாங்க, அது எனக்கு கரெக்டாக தெரியல. அதுலேயும் நல்ல சத்து உள்ளது இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். லைட்டாக சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் பண்ணுங்கள்.